लोकार्यवर्य चरणाम्बुरुहे प्रपत्तिम् लोकावनाय कृतवान् समुदारधीर्यः सौम्योपयन्तृमुनिपौत्रमहं प्रपद्ये सौम्योपयन्तृगुरुमात्मविदां प्रधानम् श्रीशैलनाथ गुरुधीप्रशयार्यवन्द्यो सौम्योपयन्त्र मुनिमानसराजहंसौ अस्माकमप्यतिशयानघ नित्यभोग्यो लोकार्यवर्य चरणौ शरणं प्रपद्ये चरणौ शरणं प्रपद्ये। श्रीमते रामानुजाय नमः। श्रीमत् वरवर मुनये नमः। श्रीमते अभिराम वराचार्य देशिकाय नमः। नाम सिर नाट्களாகவே குமார லோகாச்சாரிய பிரபத்தி அப்படிங்கிற ஸ்லோகங்களை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம். அழகிய மணவாள மாமுனிகளுடைய திருப்பேரனார், பூர்வாசிரமத்து திருப்பேரனார் என்று சொல்லும்படியாக ஜியர் நாயனார் அபிராம வராச்சாரியர் என்ற பிரசித்தி பெற்றவர். அவர் சாதித்த இந்த குமார லோகாச்சாரிய பிரபத்தி ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்டு வந்துட்டுருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியிலே இன்று 10வது ஸ்லோகம், அதுக்கு விஷயமாக வியாக்கியானங்கள், அதை அனுபவிப்போம். ஸ்ரீசைலநாத குருதீ பிரசயார்ய வந்தியௌ சௌமியோபயந்திரு முனிமானச ராஜஹம்சௌ அஸ்மாகமப்யதிசயானக நித்யபோக்யௌ லோகார்யவர்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இதுதான் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு விஷயம் அப்படின்னு பார்த்தோமானால், ஸ்ரீசைலநாதர் அப்படிங்கிறவர் சாக்ஷாத் மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரியன், திருவாய்மொழிப்பிள்ளை. அவருடைய குரு அப்படிங்கிறது மானசீகமான குருவாகவும் இருந்தவர் புள்ளலோகாச்சாரியார். அந்த தீஹின்னு சொல்லும்போது அடிக்கடி ஏற்கனவே வேறு ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்கிறோம், மாரிமல முழஞ்சல் பாசுரத்திலையும் தீவிழித்துன்னு சம்ஸ்கிருத வார்த்தையை கொண்டு தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். தீனா ஞானம், ஞானமாகிய நிதியை கண்களாலே கடாட்சம் பண்ணினவர்கள் அப்படின்னு தெரிகிறது இல்லையா? அதை கண்ணால் கடாட்சம் பண்ணினாலே போரும், வாக்குனால சொல்லி கடாட்சம் பண்ணுறதை காட்டிலும் கண்ணினால் கடாட்சம் பண்ணினால் அள்ளி கொடுக்கலாம்படியான விஷயங்கள். அதனால இந்த இடத்துல தீப்பிரசயார்ய வந்தியம், அந்த பிரசயார்யம் அப்படிங்கிறது பிரசரித்துன்னு அர்த்தம், அதாவது விஸ்தாரமாக ஞானத்தை அள்ளி கொடுத்தவர் ஸ்ரீசைலநாதருக்கு குரு இங்கே புள்ள உலகாசிரியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவருடைய வந்தியவ் அப்படி அவராலே சேவிக்கப்பட்டவர் இப்பேறுபட்ட புள்ள உலகாசிரியர். சௌமியோபயந்திரு முனிமானச ராஜஹம்சௌ அப்படின்னா இந்த பலவிதமான வியாக்கியானங்களை இந்த இடத்துல கொடுக்கணும். அதாவது புள்ள உலகாசிரிய திருவுள்ளத்திலே திருவாய்மொழிப்பொள்ளை மூலமாக மனசிலே கொண்டவர், ராஜஹம்சமாக இருக்கக்கூடியவர் சாட்சாத் மணவாள மாமுனிகளே புள்ள உலகாசிரிய திருவுள்ளத்தில். மறுபடியும் திருவாய்மொழிப்பிள்ளையின் சம்பந்தம் கொண்டு புள்ள உலகாசிரியர் மாமுனிகளுடைய ஹிருதயத்திலே ராஜஹம்சமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு ரெண்டு விதமாக இந்த இடத்துல பார்த்தோமானா, ராஜஹம்சம் அப்படிங்கிற வாக்கியத்தை அந்த பதத்துக்கே ரொம்ப அழகான வார்த்தைகள். அன்று அங்கு அன்னவாய் அருமறை பயந்தான் அரங்கமாநகரமர்ந்தானே அப்படின்னு திருவரங்கத்துக்கு பாசுரம் விடும்போது சாட்சாத் நம்முடைய திருமங்கை மன்னன் அன்று அங்கு அன்னமாய் அருமறை பயந்தான் அப்படின்னு சொன்னாலே ஹம்சபக்ஷி எப்படி சாரதமமான விஷயத்தை எடுத்துக்குமோ, ஹம்சோயதா க்ஷீரமிவாம்பு மிஸ்ரம் அப்படின்னு, க்ஷீரத்தையும் ஜலத்தையும் சேர்த்து வச்சோமானால் சாரதமமான க்ஷீரத்தை எடுத்துன்னு ஜலத்தை தானே ஒதுக்கிடுமா போலே சாரதமமான விஷயத்தையே அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் ஸ்ரீ சூக்திகளை. கோ அப்படின்னா பூமின்னு ஒரு அர்த்தம், கோனா ஸ்ரீ சூக்தின்னு அர்த்தம். கோதா அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீ சூக்திகளை அள்ளி கொடுப்பவர்கள், ததா ஸ்ரீ ததாதி கோ ததாதி அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த இடத்துல ஸ்ரீ சூக்திகளை அள்ளி கொடுப்பவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே ராஜஹம்சம்ங்கிற இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். ஹம்சபக்ஷி வேதத்தை சொல்லும், வேதத்துக்கு சாரதமமானது மந்திர ராஜமாக இருக்கக்கூடியது அப்படின்னு. மந்திர ராஜம் அப்படிங்கிறது திருமந்திரம்,
மந்திர ரத்னம் அப்படிங்கிறது துவயம். அதுக்கப்புறம் சரம ஸ்லோகம். இந்த முதல் ஆரம்பமே ராஜம் ராஜஹம்சம்னு எடுத்துட்டதுனாலே வேதத்தினுடைய சாராம்சமான திருவாய்மொழி விஷயத்துக்கே அனுகுணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோமானா நமக்கு திருமந்திரம் தான். திருமந்திரத்தை தான் மூன்று பதமாகவும் எட்டு இழையாகவும் இருக்குது. எட்டு இழையாகவும் மூன்று சரடாக இருப்பது மங்களசூத்திரம் போலே நமக்கு திருமந்திரம் அப்படின்னு நமக்கு பிள்ளவலகாசனுடைய திருத்தம்பியார் ஆச்சாரிய ஹிருதயத்திலையும் சாதிச்சிருக்கிறார் அப்படின்னு வரும். அந்த ராஜஹம்சமாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோமானால் ஹம்சம் வேதம், அதுக்கு சாரதமமான விஷயம் ராஜம், மந்திர ராஜம், திருமந்திரம் அப்படிங்கிற அர்த்தம். சௌமியோபயந்திர முனிமானச ராஜஹம்சம் அப்படிங்கிறதுனாலே புள்ள உலகாசுடைய ஹிருதயத்திலே அப்பேற்பட்ட சௌமியோபயந்தா, சௌமியோபயந்திர முனிவனுடைய ஹிருதயத்திலே புள்ள உலகாசிரியர் என்று இந்த சம்பந்தம் யாரை இட்டுக்கொண்டு? திருவாய்மொழி புள்ள இட்டுக்கொண்டு. அதனால தான் இது ஆரம்பமே ஸ்ரீசைலநாத குருதி பிரசையாரியவன் யௌ அப்படின்னு ஆரம்பித்ததுனாலே இப்படி ஸ்ரீசைலநாதருக்கும் ஆச்சாரியமாக இருந்தவர், அவராலே வந்திக்கப்பட்டவர், அதாவது நித்தியபடியே மானசீகமாகவே அவரை செவிச்சுண்டே இருக்கக்கூடியவர் சௌமியோபயந்திர முனிமானச ராஜஹம்சௌ அப்படின்னு சொல்லும்படியாக. ஏன் இப்போ திருமந்திரத்தை எடுக்க வேண்டிய இந்த சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டோமானா, திருமந்திரத்தில் தான் அப்பேற்பட்ட எம்பெருமானை இந்த இடத்துல ஆசிரித பாரதந்திரியன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை யார் சொன்னது? புலலோகாச்சாரியார் தான். அஷ்டாதச ரகசியத்தினுடைய கடைசி விஷயமாக, பதினெட்டாவது விஷயமாக தனி பிரணவம் அப்படின்னு எடுக்கிறார். அதில் அகார வாச்சியமான எம்பெருமான அவரையே சேஷன் ஆக்கிட்டார். அவர் சேஷியாக தானே எம்பெருமான், சேஷின்னு சொல்ல வேண்டியிருக்கு, அவரை சேஷன் சொல்லுவானே என்னால் ஆசிரித பாரதந்திரியன் அப்படிங்கிற வியாக்கியானத்தை நம்மளையும் கொடுத்ததை அப்படியே மனசில் கொண்டு தான் புள்ள உலகாசிரியர் அங்கே சேஷபூதன் எடுக்கிறார். பெருமாளை பெருமாள் சேஷி என்றோ அவன் தானே எல்லாத்துக்கும் சர்வதந்திர சுதந்திரன்னா. இல்லை இல்லை சுவாமி, அடியேன் பரதந்திரன்னு சொல்லிப்பான். யார் கிட்டன்னா ஆசிரித்தர்களிடத்தில். எப்போ பரதந்திரனாக போயிட்டோன்னா அவன் சேஷன் அப்படின்னு தான் எடுக்கணுங்கிறதுக்காக அகார வாட்சியத்திலேயே சேஷிக்கு சேஷன் அப்படிங்கிற திருநாமத்தை ஆச்சரியமாக கொடுத்தவர் புள்ள உலகாசிரியர் ஆச்சரியம். அதனால தான் இதை அனுபவிக்கும் போது ராஜஹம்சமாக, எப்படி எம்பெருமானுக்கு நாம் சேஷபூதர்களோ ஆஷ்டித பாரதந்திரியம் எம்பெருமானம் செய்வதனாலே அவனும் ஒரு சேஷன் அப்படின்னு எடுக்கிறது. இது அதனாலேயே இதுக்கு ராஜஹம்சம் அப்படின்னு பெயர். ராஜஹம்சம் அப்படிங்கிறது அன்னப்பறவைன்னு மட்டுமே எடுத்தானா கூட அது வேத விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியது. அதை போல இந்த இடத்துல மேலும் அன்னப்பறவை யாருன்னு கேட்டால் பெரியாழ்வார் வேண்டிய வேதங்களோதி அப்படின்னு சொன்னதுனாலே அப்பேறுபட்டவளை தான் மென்னட எண்ணம் பறந்து விளையாடும் வெள்ளிபுத்தூர் உறைவாந்தன்னு ஆண்டாள் சாதித்ததுனாலே நாச்சியார் திருமொழியிலே அந்த அன்னப்பறவை பெரியாழ்வார் அப்படின்னு. இப்போ இங்கே ராஜஹம்சவ் அப்படிங்கிறதுனாலே பெரியாழ்வார் எந்த ஒரு பெருமாளுக்கு பல்லாண்டு காப்பு சாத்தினாரோ, எப்பேறுபட்ட வேத வேண்டிய வேதங்களை ஓதி பாண்டியன் திருச்சபையிலே அப்படி எம்பெருமானுடைய பரபிரம்ம நிர்தாரணம் பண்ணினாரோ அப்பேற்பட்டவரே மனசுல கொண்டவர் சௌமியோபயந்தா அப்படின்னு சொல்லலாம். அந்த சௌமியோபயந்தா ஹிருதயத்திலே அத்தனை ஆழ்வார்களும் அத்தனை பூர்வாச்சாரியர்களும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் சொல்றார். இவருக்கு தலைவர் திருவாய்மொழி பிள்ளை, திருவாய்மொழி பிள்ளைக்கு தலைவர் புள்ள உலகாசிரியர். அதுதான் இப்ப பெருமை யாருக்குன்னு கேட்டா புள்ள உலகாசிரியர் விஷயத்தை சொல்றதுனாலே அப்பேற்பட்ட ராஜஹம்சௌ அஸ்மாகமப்யதிசயா அனகா நித்ய போக்யௌ அஸ்மாகமபி அதிசய அனகன். அதிசயன்றதை பிரிக்கணும், அனகன்கிறதை பிரிக்கணும். அனகன்னா அப்பழுக்கற்றவர், கோதில் இன்கனியைன்னு பெருமாளை சொல்றது போல இந்த இடத்துல ஒரு கோது ஒரு அழுக்கு அப்பழுக்குங்கிறது கிடையாது. அதனாலதான் அமலனாதிபிரான்னு சொல்லும்போது மலமே இல்லாத அழுக்கு இல்லாத அப்பழுக்கற்ற எம்பெருமான் எப்படி திருப்பாணாழ்வார் சாதிச்சாரோ அமலனாதிபிரான் விஷயத்துல, அது போல இந்த இடத்துல அஸ்மாகமபி அதிசய அனகா அப்படின்னு அவரை தனியா எடுத்து பார்க்கும் பொழுது புள்ள உலகாசிரியர் சொல்ற விஷயத்துல ஒரு சின்ன ஒரு ச வை தூஹி அப்படின்னு எடுத்தோம்னா அந்த சின்ன சின்ன ஒரு ஒரு எழுத்துல கூட ஒரு சிறு துளி பாபங்கள் கூட இல்லாதவர். எப்பொழுதுமே மணவாள மாமுனிகளை சொல்லும் பொழுது பொய்யில்லாத மணவாள மாமுனி அப்படின்னு சொல்லுவோம். பொய்யில்லாத மணவாள மாமுனிக்கு ஆச்சரியமான வியாக்கியானம் என்னென்னா எப்பொழுதுமே மெய்யையே காட்டக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு பொய்யில்லாத ஒரு அது வேறு விதமாக சொல்கிறது. திரு எதிர்மறை சொல்லாலே நேர்மறை சொல்லை காட்டுவது அப்படிங்கிறது ஒரு இலக்கண மரபு கூட. அதனால் அந்த இடத்துல பொய்யில்லாதன பொய்யே இல்லாதவர்னு அர்த்தம் இல்லை, மெய்யையே காட்டுபவர்ங்கிற அர்த்தத்தில் சொன்னார் இல்லையா, அதுபோல் இந்த இடத்துல அனகா அப்படின்னு. அதிசய அப்படின்னும் பொழுது
எம்பெருமான அதிசயமாக சொல்லி அந்த அதிசய வஸ்துவை காட்டி கொடுப்பவர் அப்படிங்கிறதுனாலே போக்யௌ அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாருங்க. அந்த எம்பெருமான் போகி, நாம் அதாவது அவன் அனுபவிக்கிறவன், நாம் அனுபவிக்கப்பட வேண்டிய வஸ்து அப்படிங்கிறதுனாலே ரக்ஷ ரக்ஷக பாவத்தையும் இந்த இடத்துல காட்டி, அதாவது நாம் எல்லோரும் ரக்ஷ வர்க்கங்கள், எம்பெருமான் ஒருவனே ரக்ஷகன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னதுனாலே போக்யௌ. எது அப்படிங்கிற ஸ்வஸ்வாமி பாவம்னு பார்த்தோமானாக்கா, நம்ம சொம்மனை இருந்தால் எம்பெருமான் சுவாமின்னு வருவான் அப்படின்னு அர்த்தம். அதாவது உடமையை உடையவன் தான் அங்கீகரிப்பன். எப்படி சந்தனம் புஷ்பங்கள்லாம் கீழே இருந்தால் நாம் அனுபவிக்கிறோமோ, சந்தனத்துக்கு ஒரு விஷயம், புஷ்பத்துக்கு அதுக்கெல்லாம் அதுக்கு மனம் இருக்குன்றது அதுக்கு தெரியாது. ஆனால் நாம் எல்லோரும் அப்படின்னு கேட்டால் ஆத்மாவோடு இருப்பதுனாலே சேத்தன வஸ்துக்கள், சைத்தன்யம் உண்டு நமக்கு. அதனாலே நமக்கு ஒரு ஆனந்தம் கூட உண்டாகலாம். அந்த ஆனந்தத்தையும் போக்குபவர் நமசப்தத்தாலே துவயத்திலே சொன்னதுனாலே எல்லாம் எம்பெருமானுடையது அப்படிங்கிறதுனால போக்யௌ அப்படிங்கிறதுனாலே அந்த எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியவர்கள் பூர்வாச்சாரியர்கள், அனுபவ பராயணர்களாக இல்லாம உபதேச பராயணர்களாக இருந்தவர்கள். அந்த பூர்வாச்சாரியர்களுடைய ஹிருதயத்திலே எம்பெருமான், எம்பெருமானுடைய ஹிருதயத்திலே அந்த பூர்வாச்சாரியர்கள் பார்க்கும் பொழுது போகி போக்ய வஸ்துவை காட்டார். அதனால போக்யம்னு சொல்லி லோகாரியவர்யா அப்படின்னு லோகத்துக்கே வரிக்கக்கூடிய ஆச்சாரியனே, தேவரையுடைய திருவடிகளிலே அடியேன் தஞ்சம் போகுகிறேன், அதாவது சரணவும் சரணம் பிரபத்யே என்று இந்த ராஜஹம்சமான விஷயத்தை திருமந்திரமும் சொல்லலாம், துவயத்துக்கு அனுகுணமாகவும் சொல்லலாம். ஏன்னா எப்பொழுது ராஜத்தை சொல்கிறோமோ உடனே ரத்தனம் தானாகவே வந்து நிற்கும். திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயக நிரதராக கடவீர் அப்படின்னு தான் நம்ம சம்பிரதாயத்தில் பராசரப்பட்டர் ஆச்சரியமாக சாதிக்கிறார். அதனால இந்த இடத்துல ராஜஹம்சம் அப்படின்னு சொல்லும் பொழுதே திருமந்திரம் துவயம், கடைசியில் சரம ஸ்லோகங்கள் எப்பொழுது ஒன்றை சொன்னால் மற்றதை சொன்னதாக ஆகுமோ அது லட்சித லட்சண பாவம்னு சொல்லுவார்கள். ஒன்றை சொன்னால் மற்றதை சொன்னதாக. அதனால இந்த இடத்துல அப்பேருடைய சரம முமுட்சுப்படி விஷயங்கள் பூரவும் எந்த லோகாச்சாரியர் சாதிச்சாரோ அந்த விஷயங்களில் ராஜஹம்சமாக இருக்கக்கூடியது அப்படின்னு காட்டியிருக்கிறார். இந்த இடத்துல அப்பேற்பட்ட லோகாச்சாரியருடைய திருவடிகளிலே சரணம் அடைகிறேன், தஞ்சம் புகுகிறேன், அடைக்கலம் போகிறேன் என்றுபடியாக சொல்லி இந்த 10வது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணியிருக்கிறார். நாளைய தினம் கடைசி ஸ்லோகமாக இருக்கக்கூடிய 11வது ஸ்லோகத்தை அனுபவித்து பூர்த்தி பண்ணுவோம் வாரு என்பதாக சொல்லி இன்றைய உபன்யாசத்தை அடியேன் பூர்த்தி பண்ணுகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம், ஜீயர் நாயனார் திருவடிகளே சரணம்.